ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மொட்டை மாடியோட டூர் தான். சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே 1 இயருக்கு முன்னாடி இருந்து நான் இதே வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பட் அந்த வீடியோவில் அவ்வளோக்கா என்கிட்ட எந்த ஒரு பிளான்ஸு மாதிரி எதுவுமே கிடையாது. பட் இந்த டைம் நான் சூப்பராக பில்ட் பண்ணியிருக்கேன். அதனால ஒரு நாள் மொட்டை மாடியை பற்றி எதுவுமே போடலை. ரொம்ப நாள் பில்ட் பண்ணிட்டு நல்லா இது பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம போகலான் இருந்தேன். இப்போ வந்து நல்லாவே ஆயிருக்குது. இப்போ கொஞ்சம் சன்னியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ போய் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களாட்டையுமே சாரி கேட்டுக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோவே போடலை, மன்னிச்சுக்கோங்க. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸ்லாம் ஹோம் ஒர்க் காத்துட்டு நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னால் போட முடியல. இப்போ வந்து எதுவும் ஹோம் ஒர்க்லாம் எதுவும் அவ்வளோ அவ்வளோக்கா இல்லை. நம்ம வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வேறு, அதனால் வந்து ஈஸியாக வீடியோ எடுக்கலாம். வாங்க நம்ம போய்ட்டு என்னோட ரூம் டூரை பார்க்கலாம். இங்கே மொட்டை மாடி பார்த்தீங்கன்னா 2 டிவைடாக இருக்குது. இந்த சைடு ஒரு மொட்டை மாடி, இது ஃபுல்லாக மொட்டை மாடி தான். இன்னும் அங்கிட்டு ஒரு மொட்டை மாடி இருக்குது, அதை உங்களுக்கு காஞ்சி வாங்க. எப்போவும் இது ஃபுல்லாக ஒரு மொட்டை மாடி. இதெல்லாம் ஓனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இங்கிட்டிருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஃபுல்லாக என்னோட க்ரோ பேக்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் க்ரோ பேக்ஸ் இருக்கிறது. க்ரோ பேக்ஸ்னால் என்னதுக்கான விளக்கம் போன வீடியோவில் கொடுத்துருக்கேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் எல்லாம் பாடம் இந்த வருஷமும் கொடுக்குறேன். க்ரோ பேக்ஸ்னால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பிளாஸ்டிக்கில் இருக்கும், பிளாஸ்டிக் இல்லாமல் சாக்கில் கூட இருக்கும். இதில் வந்து நம்ம மண்ணை வந்து நம்ம எவ்வளோக்கு வேணும் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போடணும், தண்ணி ஊற்றும் போது மண்ணெலாம் வெளியே வந்துடும். அதனால் வந்து அளவாக போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து க்ரோ பேக்ஸு தொட்டி அங்கே ஒன்று இருக்குது, 2-3 தொட்டி இருக்குது. அதுலேயும் வந்துட்டு செடியெலாம் ஆனது இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நம்ம நட்டு வச்சதோ இல்லை விதை போட்டதோ கிடையாது, அதுவாக வளர ஒரு காட்டு செடி தான். சரி வாங்க, அடுத்து என்ன செடி, அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து அதுக்கடுத்து வந்து நொச்சியெல்லாம் இருக்குது. நொச்சி வந்து எல்லாத்துக்குமே அந்த கொரோனானால நல்லா தெரியும் நொச்சினா என்னன்ட்டு. நொச்சி நான் வந்து இது க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கிறேன். இதையும் நொச்சி பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நொச்சினா நம்ம வந்து இந்த கஷாயத்துக்கெல்லாம் போடுவோம். கஷாயம் எல்லாம் கஷாயத்துக்கு கூட அவ்வளோவா போட மாட்டோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு அதுக்கு தான் இந்த மாதிரி போடுவோம் நொச்சி இலை. ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்மளோட இது இருக்குது, அது என்ன, மருதாணி. மருதாணி வந்துட்டு எல்லாத்துமே தெரியும். இதுதான் மருதாணி. மருதாணி பார்த்தீங்கன்னா வந்து காய் கூட முளைச்சிருச்சு, நல்லா வந்து நல்லா படர்ந்துருந்துச்சு. அதை உடச்சு உள்ளே தள்ளி விட்டுருக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த இடத்துல உடச்சிருக்கு பார்த்தேன். இந்த இடத்துல அங்கேயும் நிறைய இடத்துல உடச்சிருக்குது. இதுவும் க்ரோ பேக்கில் தான் இருக்குது. இது ஏன் அப்படி உடச்சிருக்கோம்னா ஃபுல்லாக படருது, படம் நல்லா வருது. அதனால வந்து அங்கிட்டு இந்த நொச்சி இலை கொஞ்சம் இது ப்ராப்ளம் வருது. அதனால தான் அதை கொஞ்சம் அப்படி உடச்சி உள்ளே சொருக்கிட்டு இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இதில் இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வந்து ரொம்ப பொடி இலையாக வருது. அதனால வந்து இதை அரைச்சி நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோக்கா முடிய மாட்டேது. அதுதான் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளமு. சரி வாங்க, அடுத்து வந்துட்டு அங்கிட்டு அந்த சைடு மாட்டிப்போலாம். இந்த சைடு மாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலை எல்லாத்துக்கும் தெரியும். இதானா வச்சு நட்டு வந்து ஒரு வருஷம் ஆகி போச்சு, இன்னும் வந்துட்டு ஒன்றும் வரல. இது வந்து வேஸ்ட்டு. அதுலேருந்து கொஞ்சம் மிளகாயம் போட்டுட்ருக்கேன், வளர்ந்தால் தான் தெரியும் மிளகாய் எப்படி வருதுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே வச்சு வளர்ப்போம். பட் நான் என்ன நினைக்கிறேன், ஏது வரலன்னா வந்து உள்ளே வேர் விட முடியாமல் இருக்கும். குட்டி தொட்டியாக இருக்கனால வேர் விட முடியாமல் இருக்கும். தொட்டி பாருங்கள், மரம் அது மரமாக தான் வளரும், தொட்டி வந்து வர முடியாமல் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம அதனதுக்கு மருதாணியும். மருதாணியெல்லாம் வந்துருக்குது. நொச்சி வந்துட்டு செடி தான் நினைக்கிறேன், அதனால் அது நல்லா வருது. அப்புறமா அதுக்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா செம்பருத்திங்க. செம்பருத்தி வந்து எல்லாத்துக்குமே தெரியும், செம்பருத்தி வந்து நல்லா வரும். அதுக்கும் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கு. செம்பருத்தி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அண்ணன், இது அண்ணன், இது வந்து அதோட தம்பி. இவன் வந்து இப்போ தான் வாங்கணும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி நட்டு வச்சுருக்குது. இது வந்து பூ வந்து எப்படி இங்கே போட்டி போட்டு போடும், இது பூக்கும். இதில் ஒரு 5 பூ பூத்துச்சுன்னா அதில் ஒரு 5 பூ பூக்கும். அந்த மாதிரி தான் நல்லா போட்டி போட்டு நல்லா பூ பூக்குறாங்க. இது வந்துட்டு அதே மாதிரி தான். இது வந்துட்டு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன், எல்லாமே க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இங்கிட்டு இருக்கிறப்புறம் சில ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சுருப்பேன், அதையும் காமிக்கிறேன். இதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு துளசி வச்சுருக்குது. துளசி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுவே கிடையாது, பஞ்சமே கிடையாது. நிறைய துளசி வச்சுருப்பேன், எப்போவுமே வீட்டில் துளசி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு துளசி செடி. இங்கே பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணிக்கீரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு அது இதுக்கு ரொம்ப நல்லது. கீரை வந்துட்டு கீரையே ரொம்ப நல்லது தான், அதில் அந்த பொன்னாங்கண்ணிக்கீரை இதுவும் ரொம்ப நல்லது. இதுவும் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓமவல்லி. இது வந்துட்டு நம்ம கஷாயம் அது இதுன்னு வாவி பிடிக்கிறது அதுக்கு இதுக்குன்னு நிறையா யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது அதுவும் அதுவும் இதே தான். நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கிட்டு வந்தோம்னாக்கா நம்மளோட பொன்னாங்கண்ணிக்கீரை தான். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா காட்டு செடி கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து நல்லா நிற்கிது. இதுவும் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக ஆனால் இருக்குது எங்களா இது. அது அதுக்கடுத்து இங்கே மாதிரி பாலக்கீரைங்க. பாலக்கீரை பார்த்தீங்கன்னா வந்து காம்பு மாதிரி நம்ம மொட்டுக்கிட்டு வருதுங்க. இது என்னமோ எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால் வந்து
இதனை அப்படியே வளர்த்துட்டு வரேன், இதை வந்து புடுங்கணும் அப்படியே விட்டுருக்கணும் என்னெல்லாம் ஆகுதுன்னு பார்ப்போம்ட்டு ரொம்ப வித்தியாசமாக வளர்றதுனால இது மாதிரி குட்டி ரூபாயெல்லாம் வச்சுருக்கிறேன். எப்படி வளர்ந்துச்சுன்னே தெரில, சரி பார்ப்போம் என்ன எப்படி வளருதுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது காம்பு நட்டு வச்சுருக்கோம். என்ன காம்புன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்மளோட புதினா காம்பு தாங்க. புதினா காம்பு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த புதினா காம்பு வந்து புதினா இது பண்ண வச்சோடனே அங்கே வந்து நட்டு வச்சிடும், அது நல்லா வரும். தழுத்துக்கிட்டு உங்களுக்கு வர்றது நல்லாவே தெரியும். இந்த இடத்துல நல்லா தழுத்துக்கிட்டு வருது, காத்தடிக்குது, அதனால சத்தம் ஆனால் கேட்காம இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் அதோட கீழே தான். ஆமாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிட்டும் அதே பொன்னாங்கண்ணி கீழே தான். பொன்னாங்கண்ணி கீழே அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெண்டுங்க, இந்த பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது வந்து இன்னொன்று ஒன்று. இதுலேயும் பார்த்தா காட்டு செடி வளருது, ஒன்றும் ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் நாங்கள் வந்து எதுவுமே போடலை. நாங்கள் இப்போதைக்கு வச்சுருக்கோம் ஸ்டாக் பண்ணி, இனிமேல் தான் போடுவோம். என்ன வருதுன்னு தெரில, போட்டால் தான் தெரியும். நான் வரும், நல்லா வரும் நம்புகிறோம். இனிமேல் தான் போட்டால் தான் தெரியும் இல்லை. சரி, அதுக்கடுத்து இங்கிட்டு வந்து மிளகு தக்காளி கீரை போட்டிருக்கணும். ஏற்கனவே அந்த பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன், பெருசாக வந்துருக்குதோ அதெல்லாம் வந்து அடுத்து வெயில் அடிச்சு, வெயில் அடிச்சால் ஃபுல்லாக காஞ்சு போச்சு. எடுத்து இப்போ தான் விதை போட்டிருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே காட்டு செடி கொஞ்சம் வந்து வளர்ந்து நல்லா நிற்கிது. அது வந்து பிடுங்கி விட்டால் தான் அது வரும், பிடுங்கி விட்டுறணும். நெக்ஸ்ட் இங்கிட்டு வந்து அதே மிளகு தக்காளி தான். அந்த கீழே இப்படி அதை எழுதி வச்சுருவோம், மிளகு அப்படின்ட்டு, மிளகு அதே மாதிரி எழுதி வச்சுருவோம். எங்களுக்கு தெரிஞ்சிடும் மிளகு தக்காளி அப்படின்றது. இது வந்து அந்த மாதிரி போட்டிருக்கோம். இதில் வந்து விதை போட்டிருக்கணும், எனக்கு என்ன விதை போட்டிருக்குன்னு தெரில, மறந்துருச்சு எனக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே எங்கிட்டு வந்தோம்னா ஒரு புல்லுங்க, இது நீங்கள் பார்த்தா நம்ப மாட்டீங்க, இது குறுகி குடு மாதிரி தான் இருக்கும். புல்லு தாங்க, புல்லோட வேருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் புல்லோட வேருங்க. புல்லு தாங்க அது, இன்னும் அது வந்து அப்படி சுற்றி நிற்கிது. நான் அப்படி தான் நினச்சேன், அப்புறம் தான் பார்த்தா புல்லு, ஒன்றும் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து என்ன விதை போட்டிருக்கோம்னா வந்து என்ன விதை போட்டிருக்கிறோம், என்ன விதை போட்டிருக்கிறோம், என்ன விதை போட்டிருக்கிறோம். இங்கே வந்து எந்த விதமே போடல போலங்க. இப்போ தான் அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்குது. ரெடி ஆகிடுச்சுன்னா தான் இனிமேல் தான் விதை போடணும். இதான் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆனால் இதில் விதை போட்டுருவோம். இது மாதிரினா ரெடி ஆகிட்டு இருக்குது, இதுலேயும் விதை போட்டுறணும். இப்போ வந்து ரெடி ஆகுதுன்னா என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெடி ஆகுதுனாக்கா நான் என்ன பண்ணணும்னா உரம் வச்சுருக்குறோம், மண்புழு உரம். அது வந்து கடையிலே வாங்குவோம். ஒரு மூட்டை வந்து எப்படியும் வந்து ஒரு 200 ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஒரு மூட்டை. அந்த மாதிரி வாங்கி அதை நாங்கள் வந்து மண்ணில் கலந்து அதை வந்து செட் பண்ணுவோம். அதாவது செட்டினாக்கா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மண்ணில் கலந்து ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றுறப்ப அந்த இதுவும் அதுவும் கலந்துடும். அதோட சேர்த்து கோகோ பீடும் போடுவோம். கோகோ பீடுனு வந்துட்டு போன வீடியோ காமிச்சிருப்பேன், ஒரு மூட்டையிலேருந்து வச்சுருந்து காமிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் கோகோ பீடுனா வந்து அதே மாதிரி தான் இருக்கும், அதுவும் காமிச்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே வந்துட்டு ஒரு தடவை அந்த ஒரு நாய் வீடு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுருப்பேன், நாய் வளர்க்குறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் இருக்கிற மாதிரி. அந்த வீடை வந்துட்டு இப்போ நான் என்னோடய ஸ்டோர் ரூமை மாற்றிட்டேன். என்னோடய இந்த செடிக்கு வளர்க்குற வேண்டிய விஷயம் அது இந்த ஸ்டோர் ரூமை மாற்றிட்டேன். நான் ஆனால் நான் அதுக்கு முன்னாடி வளர்த்தேன் இந்த சீரை போட்டிருப்பேன், பட் இதில் அது வைக்கல. அதுபடி கோழி வளர்த்துருந்தோம் இல்லை, அது வந்து சேஃப்டியாக கோழி வளர்த்துருந்தோம். பட் அதை வீடியோ போடுறதுக்குள்ளேயே நான் கொடுத்துட்டு கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரம் அந்த ஒரு வாரம் கழிச்சு திரும்ப கூட வாங்கிடுவேன். இதெல்லாம் அதோட அந்த ஸ்டோர் ரூம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த கோக்கோ வீடியோ எல்லாமே போட்டு வச்சுருப்போம். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து அந்த அதே சாயல் இனிமேல் தான் இது வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து இங்கிட்ட அதே தான் இதுதான். இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது, இதெல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே எவனே அவங்க காமிக்கிறேன், ஃபுல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு ஃபேவரட்டான ரோஸு. ரோஸ் வந்து நல்லா பூ பூக்கும். இது ஒரு 5 ரோஸ் வச்சுருக்கிறேன். இது எப்படி வச்சேன்னா நானே தான் ஒரு 2 ரோஸ் தான் வாங்கினது, மிச்சப்புறம் நானே நட்டு வச்சது தான். இது வந்து இது இதோட அம்மா வந்து இந்த அங்கே இருக்குது, அதுட்டு அந்த அதுலேருந்து அந்த காம்பு தான் இது. இல்லை இல்லை, இதுலேருந்து வந்த காம்பு தான் வந்துட்டு இது, இதுதான் அதோட அம்மா, இதோட அம்மா. இதுலேருந்து வந்தது அந்த காம்பு. ஆனால் இது இன்னும் விடலை, தலை விடலை போயிடுச்சு, அதனால் வந்து அப்படியே விட்டுவிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்கிட்டு வந்து இது இன்னொரு இது இதோட இது வந்துட்டு சாதாரண வந்து கம்பு எடுத்து வைக்கலை, வச்சா தான் தெரியும். இப்படி நல்லா தடுத்துட்டு வருது, தண்ணி தான் விட்டான், அதனால ஃபுல்லாக போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. இனிமேல் வரும், விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து இங்கிட்டு வந்து அதை இது இது வந்துட்டு இதோட இதோட அம்மா இதோட இதனால வந்து தளர்த்துக்கிட்டு வருது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல தளர்த்துக்கிறது, தளர்த்து வர்றது, வருத்தம் விட்டுருவோம். இது வந்து இன்னொரு ஒரு இது, பார்த்தாலே தெரியும் இது வந்து இன்னொன்று. நெக்ஸ்ட் வந்து அப்படி இங்கிட்டு வந்துட்டோம்னாக்கா நம்மளோட இன்னொரு ஒரு துளசி இருக்கும். துளசி சூப்பராக வந்து வளர்ந்து நிற்கும். உங்களுக்கு மரம் மாதிரி நல்லா கொச கொசன்னு இந்த இடத்துல வளர்ந்து நிற்கிது, சூப்பராக இருக்குது. இதுலேருந்து கூட விதை எடுத்து போட்டது தான் அது எல்லாமே.
இது வந்து அது அதோட தான் இது வந்து அதோடே இதோட இதோட அம்மா தான் இது எனக்கு முன்னாடி காமிச்சது இது நல்லா வருது இது வந்து நம்ம வீட்டில் மொத மொதல் வந்ததே இது தான் இதில் இருந்தால் அது எல்லாமே வந்தது மொத்த துளசியுமே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது நம்ம தான் விதை போட்டு வந்தது எதோட விதம் தவிர விதையெல்லாம் அவங்க சார் கலெக்ட் பண்ணோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதுலேருந்து வந்தது தான் இது எல்லாமே இது ஏதோ இது எதோட அம்மா இந்த ஆனால் அது எங்கள் வீட்டில் எது வேணும்னா துளசிலேருந்து எங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கலங்க நம்ம வீட்டில் இது வேணுங்க இதோட அம்மா எதுவும் நல்லா தெரியல சரியா சரிங்களா அப்படி எங்கிட்ட வந்தோம்னாக்கா நம்மளோட இது இருக்கும் மல்லி கொத்தமல்லி தான் கொத்தமல்லி வந்து போட்டிருக்கிறோம் இனிமேல் தான் வருமா என்னன்னு தெரில அதுக்கு முன்னாடி ஆனால் முதல் முக்கியமாக காட்டு செடி நிறையா வளர்ந்துருக்குங்க அதனாலே வந்து பிரச்சனை ஆகிட்டுருக்குது அது வந்து இங்கே ஒரு ரோஸ் இருக்குது இது வந்து ரோஸ் தான் இதோட அம்மா தான் வந்து இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்துட்டு இந்த இதோட அம்மா நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் அப்படி இதுவாகிறது தான் இங்கே நின்று கீரை வந்துருக்குது இது வந்துட்டு பசலைக்கீரை ஆமாம் பசலைக்கீரை தான் இது வந்து ஆனால் இன்னும் வரல எதுவும் அந்தால் தான் தெரியும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவப்பு தண்டுக்கீரை தான் சிவப்பு தண்டு இதில் போட்டிருக்கிறோம் இந்த சிவப்பு கலரில் இருந்தால் தான் அந்த ஒயிலட் கலர் இருக்கப்பறம் சிவப்பு தண்டுக்கீரை தான் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால வளர்த்து இருக்கிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை தான் ரொம்ப நாளாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது சூப்பர் அலற அரைக்கும் அலற விட்டு அதுக்கடுத்து வெட்டிக்குவோம் அதுக்கடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு ஒரு இது தான் இன்னொரு ஒரு செடி அதுனா அது இது வந்துட்டு பாலக்கீரையா பசலக்கீரைன்னு தெரியும் இல்லை பச்சைத்தண்டு பச்சைத்தண்டு கீரை அதுலேயே பச்சைத்தண்டு கீரை பச்சைத்தண்டுன்னா என்னென்னா நம்ம தண்டிக்கீரில் பச்சைத்தண்டை அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து இது என்ன கீரை அப்படின்னாக்கா நம்மளுக்கு தெரியலையே இது வந்து எதுவும் போட்டிருக்காங்க இது வந்து என்னென்னாக்கா அரைக்கீரைங்க அரைக்கீரை அரைக்கீரை வந்து இதுங்க ஏன்னா வந்து அந்த பேர் போட்டிருப்போம் இது வந்து அரைக்கீரை நெக்ஸ்ட் வந்து இங்கிட்டு வந்துடும் அப்படியே உள்ளே வந்துடும் உள்ளே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளோட இதுவும் அரைக்கீரை தாங்க இது வந்து அரைக்கீரை இப்போ தான் வந்துக்கிறது இது அரைக்கீரை நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இது என்ன கீரை என்ன அது இன்னும் விதை போட்டிருக்குது ஆனால் என்ன கீரைன்னு தெரில அந்த வளர்ந்தாத்தான் தெரியும் எனக்கு தெரியல இது பார்த்தீங்கன்னா வந்து சிறுகீரைங்க சிறுகீரை எல்லாத்துக்குமே தெரியும் கீரைங்க தான் எங்கள் வீட்டில் ரொம்ப மோஸ்ட்லி அதிகமாக வளர்ப்போம் கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதுனால கீரில் தான் வீட்லேயும் நல்லா விளையும் இந்த கீரை வந்து நிறைய விளையிறதுனால அதை அப்படியே வளர்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு வகையான கீரை இது வந்துட்டு என்ன கீரை இது வந்துட்டு சிறுகீரை தான் நான் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து இது பண்ணதுனால பார்த்து வளர்த்ததுனால இது வந்து சிறுகீரை தான் இது வந்துட்டு என்ன கீரைனா வந்து நம்மளோட என்ன கீரை இது வந்து பச்சைத்தண்டு கீரை அதான் தண்டிக்கீரை தான் பச்சைத்தண்டு கீரை பச்சை தண்டிக்கீரை அதுக்கடுத்து அப்படியே எங்கிட்ட வந்துடும் இங்கிட்ட வந்தோம்னாக்கா இது வந்துட்டு சூப்பு தண்டிக்கிறது எல்லாமே காமிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாமே காமிச்சாச்சு ஓகே அப்படியே நம்ம வந்து அங்கே வந்து போயிடுவோம் அங்கே வந்து ஒரே ஒரு செடி தான் இருக்குது அது என்ன அப்படின்னாக்கா அங்கே வந்து துளசி இருக்குது இல்லையா இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிவப்பு தண்டிக்கீரை வளருது உங்களுக்கு தெரியுமா இது வந்துட்டு எப்படின்னா ஏற்கனவே நம்ம போட்ட விதையில் அதுக்கடுத்து அந்த இதில் இருக்கிற விதையிலே அதுவாக வந்தது தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நம்ம உரம் தண்ணி ஊற்றுறது எப்படி என்ன இது எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம் இப்போ வந்து வெளிநேரம் செடியெல்லாம் பார்த்து ரசிச்சுப்பீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கே வந்து சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லைனா தண்ணி மட்டும் நானே ஊற்றுறேன் யார்ட்டும் சொல்லியிருக்கலாம் வாங்க மாட்டேன் சொல்லும் போது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இவ்வளோ இருக்குது நம்மளுக்கே பாதி பேர் தரல அப்படின்ற மாதிரிலாம் சரி வாங்க இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் காமிக்கிறேன் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு பட் இந்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மருந்துங்க அதையும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வச்சுருக்குது அதையும் அப்புறம் உரம் கோக்கோ பீடு என்னென்ன உரம் போடுறேன் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ காமிச்சிட்றேன் வாங்க போகலாம் இது பார்த்தீங்கன்னா பூவாளிங்க பூவாளி போனதுலேயே வச்சுருந்தேன் போன வருஷத்துலேருந்து அது அதே பூவாளி தான் இந்த பூ மட்டும் மாற்றியாச்சு இந்த பூ மட்டும் மாற்றியாச்சு மிச்சப்படி அதெல்லாமே இருக்குது ஆனால் இந்த இதுக்கு வந்து பூ இல்லைங்க அவங்க பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி பெருசாக ஓட்ட மட்டும்தான் இருக்குது பூ இல்லைங்க பூ வந்து உடஞ்சிருச்சு இதுக்கு இப்போ தான் தேடி வந்துச்சு வாங்கின புதுசு ஆனால் இதுக்கு வந்து பூ வந்து உடஞ்சதுனால அது மாட்டலை அப்படியே வந்து இது எப்படியே வச்சு பெரிய செடிக்கு மேலே அப்படியே ஊற்றிடும் குட்டிங்க மட்டும் இப்படி ஊற்றுவோம் ஏன்னா குட்டி வந்து அது ஊற்றணும்னா நசிஞ்சிடும் அதாவது சாஞ்சிடும் வேரோட அதனால் வந்து பெருசுக்கு இந்த செம்பருத்தி ரோஸுக்கு மட்டும் இதுக்கு மாதிரி இந்த மாதிரி இதில் ஊற்றிடுவோம் மிச்ச குட்டிக்கெல்லாம் இதில் தான் ஊற்றுவோம் ஊற்றிட்டு இங்கே வந்தோம்னாக்கா நம்மளோட மருந்துங்கள்லாம் இருக்குதுங்க இது வந்து ரோஸ் மருந்துன்னுவாங்க ரோஸ் மருந்து இது எல்லா செடிக்குமே நாங்கள் ஆனால் ஊற்றிட்டு தான் இருக்கிறோம் அப்புறம் வந்தோன்னா இதுவும் ஒரு வகையான மருந்து தான் வந்துட்டு பகவன் மூவ் போட்டிருக்குது பகவன் 20 அப்படின்னு மூவ் போட்டிருக்குது இதுவும் ஒரு வகையான மருந்து தான் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து இது ஒரு வகையான மருந்து என்னது இதுதான் அந்த மருந்து ஹைக்ரோ மருந்து அப்படின்னு போட்டுக்குது ஓகே அப்புறமா இதுதான் மருந்து அடிக்க உங்களுக்குமே தெரியும் மருந்து அடிக்கிறது இதுதான் ரொம்ப நல்லா
போன வருஷத்துல இருந்து போன வருஷமாக மேலவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருந்தேன், இது வந்து இப்போதான் வாங்கியிருக்குது, கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் வாங்கினது, நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருஷத்துலேருந்து வச்சிருக்குதான் இவ்வளோ பொருட்கள் இருக்கீங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இதை பார்க்கலாம், கோகோ பீடையும் உரத்தையும். இப்போ கோகோ பீடு உரத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு கல் மாதிரி வச்சுருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து காற்றுக்கு வந்து எங்கிட்ட நகர்ந்துடக்கூடாதுன்னா கல் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கோகோ பீடு தாங்க, உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக தெரியும். மண்ணு மாதிரி தான் இருக்கும், இதுவும் ஒன்று வந்து அப்படிலாம் இருக்காது. பட் ஆனால் கோகோ பீடுங்க, தேங்காய் நாரில் செய்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும் நம்புகிறேன். நீங்கள் பாருங்கள் கோகோ பீடு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து அது நெக்ஸ்ட் வந்து வாங்க. நம்ம வந்து இப்படியே உரத்துக்கு போயிடலாம். உரம் இங்கே தான் இருக்குது, உரமும் இங்கே தான் இருக்குது. அது கொஞ்சம் அது குறிஞ்சு வரணும், வாங்கின பைப் இருக்குது அதனால தான் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே வந்து உரத்துக்கு உரம் இருக்கும். ஆனால் இப்போது வந்து மண்புழு உரம்னு சொல்லி தான் விற்கிறாங்க. ஆனால் அதில் மண்புழு அந்த மாதிரி எதுவுமே இருக்க மாட்டேங்குதுங்க. அதனால் நம்ம ஒன்று தான் மண் மாதிரி தான் எதுவும் இருக்கும். ஆனால் உரம் ரொம்ப நல்ல உரம் அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டோம் அப்படிங்களா, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இதெல்லாமே சூப்பரான எங்கள் வீட்லேயே வளர்ந்த செடி தான், ரொம்ப நல்லா வளர்ந்துச்சு. இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா அவ்வளோக்கா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த டைம் கொஞ்சம் நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி நீட்டாக அதை செட் பண்ணி அது வந்து ஒரு அது கரெக்டாக அதை செட் பண்ணி அந்த வாட்டர்லாம் கரெக்டாக ஊற்றி அது வந்து பார்த்திங்கன்னா வந்து போன வருஷத்தில் இருந்த செடிகளோடு இந்த வருஷம் நல்லா செடி உங்களுக்கு தெரியும் வந்து தான் செடிகள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். செம்பருத்திலாம் பார்த்திங்கன்னா நல்லா வருது. நாங்களே செம்பருத்திலாம் வந்து நாங்களே இது ரோஸ்லாம் வந்து நாங்களே காம்பெடுத்து நாங்களே நட்டு வச்சு வளர்த்தது தான். சில இதெல்லாம் நாங்களே காம்பு எடுத்து நாங்களே வச்சு நட்டு வச்சு வளர்த்தது தான். சில இது அப்படி தான் வளர்த்தோம், வளர்த்து நாங்களேவும் இது பண்ணுறோம். ஏன்னா வெளியே ஓட்டே வாங்கிட்டு இருக்க முடியாது. ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 180-200 அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து அது நம்மளால் வளர்க்க அது வந்து இது பண்ண முடிய மாட்டேது. ரொம்ப நாளாக இருந்துருக்கும் வீடியோ, அதனால தான் இந்த வீடியோ. பாய், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.